முன்னாள் அமைச்சர், இன்றைய சட்டமன்ற திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் கப்பலூருக்கு போய் நேற்று ஆய்வு செஞ்சுட்டு ஒரு சும்மா அவங்க ஏற்கனவே கலெக்டர் டிஆர்ஓ ஆர்டிஓ எங்கள் ஆரம்பெல்லாம் போய் பார்த்துட்டாங்க. இப்படி கப்பலூரில் மதுரையில் இன்றைக்கி நெல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்து சந்தத்தில் கலெக்டர் சொல்கிறாரு, டிஆர்ஓ சொல்கிறார், எங்கேயுமே நெல் நிலையில்லை சார் அப்படின்னாரு. அப்புறம் அவர் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் மையா கூடிய திரு உதயகுமார் கையில் எடுத்து காண்பிக்கிறாரே என்று கேட்ட சமயத்தில், சார் அது ஓரமாக கிடந்ததை எடுத்து காட்டுறாரு சார், வேறு அங்கே எந்த நெல்லுமே நிலையில்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கப்பலூரிலே அவருடைய தொகுதியிலே அவர் 10 வருஷமாக மந்திரி இருந்தார். ஆனால் அங்கே ஒரு குடோன் கூட கட்டலை, ஒரு 1000 குடோன் கூட கட்டலை மெட்ரிக் டன். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கப்பலூரிலே 18,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல்லை சேமித்து வைப்பதற்காக செமி குடோன் கட்டுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார். அதே மாதிரி அவருடைய திருமங்கலத்தில் தமிழ்நாடு இன்றைக்கு அதாவது வேர்கவுசின் மூலமாக 3,500 மெட்ரிக் டன் சேமித்து வைப்பதற்கு ஒரு குடோன் கட்டுவதற்கு இன்றைக்கி அனுமதி தந்திருக்கார். மொத்தம் 21,500 திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே கப்பலூரிலும் திருமங்கலத்திலும் இன்றைக்கு குடோன் கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனுமதி தந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, இதுவரைக்கும் அவர் கப்பலூர் போனாரா என்னன்னு தெரியல. ஆனால் நேற்றைக்கு போனது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் 10 ஆண்டு காலமாக அவங்கள ஆச்சிருந்தாங்க. ஆண்டுக்கு 1,000 டன் 2,000 டன் மெட்ரிக் டன் கட்டியிருந்தால் இப்படி இந்த நிலைமையே தமிழ்நாட்டில் வந்திருக்காது. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்காது.